யூகேஜி குழந்தைகளுக்கு என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் வகுப்பில் ஒரு சிறிய பழமொழி அப்படின்னா ப்ராவர்ப். ஸோ ஒரு ப்ராவர்போட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ப்ராவர்ப் அப்படின்னா, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பழமொழியெலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்ற பழமொழியை தான் பார்க்க போகிறோம். அது என்ன மிஸ், பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னா, பந்தி அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா சாப்பிடக்கூடிய இடத்த தான் நம்ம பந்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம சாப்பிட்றப்ப நம்மளோட ஹேண்டு எந்த ஹேண்டு ஃபஸ்ட்டு வரும்? வெரி குட். ஸோ நம்மளோட ரைட் ஹேண்டு தான் வரும். ஸோ நம்ம ரைட் ஹேண்டோட தான் நம்ம எடுத்து சாப்பிடுவோம். அதனால தான் அதை பந்திக்கு முந்து அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி படைக்கு பிந்து அப்படின்னா, ஸோ நம்ம வந்து போர் புரியப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வில்லு சம்பு எய்திறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் ஹேண்டு பேக் சைடில் வந்துடும். ஸோ நம்மளோட லெஃப்ட் ஹேண்டு தான் முன்னாடி நிற்கும். ஸோ அப்போ இழுத்து அம்பு எய்வாங்க. ஸோ அதை தான் வந்து படைக்கு பிந்தும் கை அப்படின்னு சொல்கிறது. படைக்கு பந்திக்கு முந்தும் கை எது? ரைட் ஹேண்டு. படைக்கு பிந்தும் கை அப்படின்னா பின்னாடி நம்ம நல்லா இழுத்து ஃபோர்ஸாக அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்மளோட ஹேண்டை வந்து ரைட் ஹேண்ட் வந்து பேக்கில் நல்லா இழுத்து வாங்குவோம். ஸோ அப்போ தான் வந்து அம்பு போகும். ஸோ இதை தான் படைக்கு பிந்தும் கை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. படைக்கு முந்தும் கை பந்திக்கு முந்தும் கை அப்படிங்கிறப்ப சாப்பிடும்போது நம்மளோட ரைட் ஹேண்ட் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து எடுத்து சாப்பிடும். போர் செய்ய போகும்போது நம்மளோட ரைட் ஹேண்டு பின்னாடி வரும். ஏன்னா அந்த அம்பு எய்யும்பொழுது நம்மளோட நல்ல ஃபோர்ஸை காமிக்கணுங்கிறதுக்காக நம்மளோட ஹேண்ட் நல்லா இழுத்து வர்றப்ப ரைட் ஹேண்டு பேக்கில் வரும், நம்மளோட லெஃப்ட் ஹேண்டு ஃப்ரெண்டில் போய் நின்று ஸோ அந்த அம்பு எய்வாங்க. ஸோ அப்போ தான் வந்து படைக்கு பிந்தும் கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அது அப்படியே மாறி 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 பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரம் சாப்பிட போனால் தாண்டா சாப்பாடு கிடைக்கும், இல்லைனாக்கா சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் கிடைக்காம போயிடும். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் ஃபங்க்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம லாஸ்ட்டாக போவோம், நமக்கு எந்த ஐட்டமுமே கிடைக்காது, வெறும் சாப்பாடு சாம்பார் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ உடனே சொல்லுவாங்க, இதுக்கு தான் பந்திக்கு முந்தணும்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் ஆக்சுவலி அது கிடையாது. பந்திக்கு முந்தும் கை படைக்கு பிந்தும் கை அப்படின்னு சொல்லி நம்மளோட ரைட் ஹேண்டை தான் சொல்லுவாங்க. அப்புறம் படைக்கு பிந்தணும், சண்டைன்னு வந்துருச்சுன்னா நம்ம பின்னாடி ஓரமாக ஒழுங்கிந்து நின்றுக்கணும்டா. ஸோ நம்ம போய் முன்னாடி நின்னா நமக்கு தான் ஃபஸ்ட்டு அடிபடும், நமக்கு தான் வந்து ரத்தம்லாம் வரும். அதனால் நம்ம எப்பயுமே சண்டைக்கு முன்னாடி போகக்கூடாது, கடைசியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காமெடிக்காக அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு உண்மையான பொருள் எது அப்படின்னா, பந்திக்கு முந்தும் கை படைக்கு பிந்தும் கை அப்படின்னு சொல்லி நம்மளோட ரைட் ஹேண்ட் வலது கையை தான் சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இரட்டுற மொழிதல் அப்படின்னு சாதிப்பா, இருமொழி தொடர்கள் நம்ம பார்க்குறது இன்றைக்கி. இருமொழி தொடர்கள் இதில் மூணு பார்ட்டாக உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து பிரித்து சொல்லி கொடுத்துருப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா, அழகு தமிழ், ஆரிய சோறு, இளைய தம்பி, ஈரத்தரை, உணவு தட்டு, ஊருணி நீர், எருமை தயிர், ஏணி ஏற்றம், ஐயப்பன் சாமி, ஒற்றுமை கடல், ஓடப்பயணம், ஔவை வாக்கு, கருணை கிழங்கு. இது வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டும் இதையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமுக்கு ஓரலாக சொல்லியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த இருமொழி தொடர்களும் ஓரல் தான் உங்களுக்கு. ஸோ மூணு பாட்டுமாக இருக்கும், அந்த மூணையும் தனித்தனியாக தான் மிஸ்ஸு கேட்பாங்க. அழகு தமிழ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அழகு தமிழ், ஆரிய சோறு, இளைய தம்பி, ஈரத்தரை, உணவு தட்டு, ஊருணி நீர், எருமை தயிர், ஏணி ஏற்றம், ஐயப்பன் சாமி, ஒற்றுமை கடல், ஓடப்பயணம், ஔவை வாக்கு, கருணை கிழங்கு. இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு சொல்லணும். அழகு தமிழ் அப்படின்னா கருணை கிழங்கு வரைக்கும் நீங்கள் சொல்லணும், ஓகேவா? சரி, இன்றைக்கி மீனிங் கொஞ்சம் பார்த்துக்குவோம். அழகு தமிழ் அப்படின்னா நம்ம தமிழ் மொழி என்றைக்குமே ரொம்ப 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 இனிமையான மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு தான் பாரதியார் சொல்லியிருக்காங்க, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம பேசக்கூடிய மொழி வந்து தமிழ் மொழி. நம்ம எந்த மாநிலத்தில் இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ நம்மளோட நாடு எதுனா இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லணும்,
ஓகேங்களா. சரி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜோ தமிழ். இந்த தமிழ் பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் கல் மண் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான மொழி நம்மளோட தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உருவாயிடுச்சான். எப்படி மிஸ், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு அப்படின்னா, ஸோ அப்படி நம்மளோட தமிழோட பெருமையை சொல்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே பிறந்த மூத்த கொடி நம்ம தமிழ் குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு, எத்தனை மொழிகள் இருந்தாலும் நம்ம வந்து பேசுகிறப்ப கேட்குறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிமையான மொழி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அழகு தமிழ். ஆரிய சோறு, சாப்பாடு ஆறிடுச்சுன்னா அதை தான் ஆரிய சோறு அப்படின்னு சொல்லுவோம். சாப்பாடை என்றைக்குமே நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சாப்பாடு நமக்கு வர்றதுக்கு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டதுனால தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கிது. அதனால் நம்ம எப்பயுமே சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் இந்த சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து காடு நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காருன்னா அந்த சாப்பாடு உனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியை அப்படியே வச்சிடணும். ஸோ சாப்பாடு நம்ம தட்டில் போட்டுடக்கூடாது. ஸோ எப்பயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. தட்டில் போட்டாங்கன்னா அதை கடைசி வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சிடணும். நம்ம அப்படி சாப்பிட முடியலன்னா மம்மி டாடிகிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லிடணும். இதை கொண்டு போய் கீழெல்லாம் நம்ம கொட்டக்கூடாது. ரொம்ப 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 முக்கியம் நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கு. சாரிய சோறு, நம்ம திருவள்ளுவர் இருக்கார் இல்லையாப்பா, ஸோ அவர் பார்த்திங்கன்னா எப்பயுமே சாப்பிட்றப்ப அவருக்கு பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருப்பாராம். மிஸ், நாங்களும் தான் மிஸ் சாப்பிட்றப்ப தண்ணி வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குடிப்போம். ஆனால் அவர் என்னத்துக்காக அந்த டம்ளரில் வச்சுருக்காரு அப்படின்னா, அவர் சாப்பிடும்போதே கீழே ஏதாவது ஒரு ரைஸ் ரெண்டு ரைஸ் அப்படி கீழே விழுந்துருச்சுன்னா அதை உடனே எடுத்து அந்த டம்ளரில் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுவாராம். ஸோ அந்த ஒரு ரைஸை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாராம். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், ஒரு ரைஸை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இளைய தம்பி. இளைய தம்பி அப்படின்னா நம்மளோட யங்கர் பிரதர், தம்பியை தான் நம்ம இளைய தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஈரத்தரை. நமக்கு வந்து ரெயின் வந்துருச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ரெயின் வந்துட்டு போனதுக்கப்புறம் தரையெல்லாம் எப்படி இருக்கும், ஈரமாக இருக்கும், வெட்டாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஈரத்தரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உணவு தட்டு. ஸோ சாப்பாடு நம்ம தட்டில் வச்சு தானே சாப்பிடுவோம். ஸோ அதை தான் உணவு தட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஊருணி நீர். அது என்ன மிஸ், ஊருணி நீர் அப்படின்னா நம்ம ஆற்றுக்கெல்லாம் போனோன்னா ஆற்றோட ஆற்று மணலில் இருக்கும் இல்லையா, அந்த ஆற்று மணலை நம்ம தோண்டி தோண்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மணலை பார்த்தாவே அதில் அழகாக வீடு மாதிரி கட்டி அப்போ மணலை நல்லா ப்ளே பண்ணுவீங்க. ஸோ அதை நோண்டுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு குழி வந்துடும். அப்படி நோண்டு நோண்ட பார்த்திங்கன்னா தண்ணீர் ஊறும். அதை தான் ஊற்று தண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் ஊருணி நீர். தண்ணி ஊறுற ஊற அதை ஊருணி நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எருமை தயிர். எருமை தயிர், எருமை தயிர் அப்படின்னா நம்ம பால் வந்து எந்த பால் குடிப்போம் அப்படின்னா பசும்பால் தான் குடிப்போம். ஆனால் மகாத்மா காந்தியடிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ மகாத்மா காந்தி அவங்க பார்த்திங்கன்னா ஆட்டுப்பால் கோட்டோட மில்கை தான் நம்ம ட்ரிங்க் பண்ணாராம். ஸோ அந்த கோட்டோட மில்கை ட்ரிங்க் பண்ணுறப்ப எந்த டிசீஸும் வராது, நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அவர் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நான் கோட்டோட மில்கை மட்டும்தான் குடித்தேன், ஸோ அதனால தான் நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸோ அது மாதிரி மற்ற எந்த பாலாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து உர ஊற்றி மம்மி வந்து தயிர் செய்யலாம். ஸோ ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா பசும்பால் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் எருமை பாலும் யூஸ் பண்ணுவோம். பஃபல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து பஃபல்லோ இல்லை, நிறைய இடத்துல இல்லை. ஸோ பசு மட்டும்தான் இருக்குது. பசும்பாலில் தான் நம்ம தயிர் ஊற்றுவாங்க. அந்த பசும்பால் தயிர் ஊற்றுறதுக்கும் இந்த எருமை பால் தயிரில் இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி மிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, இந்த எருமை பாலில் தயிர் ஊற்றி வச்சோன்னா அந்த தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஆனால் பசும்பாலில் செய்யக்கூடிய தயிர் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கும். என்ன தான் பாலை நல்லா கெட்டியாக காய்ச்சி உர ஊற்றி வச்சாலும் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனால் இந்த எருமை பால் தயிர் வர்க்கு அது ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா கலரே வந்து கொஞ்சம் எல்லோ கலர்லாம் தெரியும், டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். எருமை த
தயிர். நெக்ஸ்ட்டு ஏணி ஏற்றம். ஏணி ஏற்றம், நம்ம ஏறுறதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே போகணும் அப்படின்னாக்கா எதை யூஸ் பண்ணுவோன்னா ஏணி யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து படிக்கட்டில் ஏறி தான் மாடிக்கு போகிறோம். ஸோ அதையே வந்து ஏணின்னு கூட சொல்லலாம், படிக்கட்டையும். ஸோ ஏணி ஏற்றம், நம்ம மேலே ஏறி எதையும் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு பயன்படக்கூடியது ஏணி, அதை தான் ஏற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஏணி ஏற்றம். ஐயப்பன் சாமி. ஸோ ஐயப்பன் சாமி, கார்த்திகை மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஐயப்பன் சாமிக்கு மாலை போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மாலை போட்டு கோயிலுக்கு போவாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னாக்க 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அவ்வளோ விண்டராக இருக்கும்ப்பா, பனியாக இருக்கும். அந்த பனியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எழுந்திரிச்சு குளிப்பாங்க அந்த ஜில் தண்ணியில். ஸோ நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா நம்ம 8:00 குளிக்கிறப்பே வந்து அதெல்லாம் முடியாது, ஹாட் வாட்டர் வேணும் மம்மியை, எனக்கு குளிருது, நான் இன்றைக்கி குளிக்கலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஐயப்பன் சாமிக்கு மாலை போடுறவங்க மட்டும் காலையில் எழுந்திரிச்ச உடனே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த ஐஸ் வாட்டரில் தான் குளிப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னாக்க பாட்டும் வந்து சாமி பாட்டாக தான் கேட்பாங்க. ஸோ அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க ஐயப்பன் சாமி. ஒற்றுமை கடல் ஓட பயணம் ஔவை வாக்கு. ஒற்றுமை கடல் அப்படின்னா ஸோ எல்லா ஆற்றுலேருந்து வரக்கூடிய நீர்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கடலில் போய் கலக்கும். ஸோ அப்போ எப்படி நீரெல்லாம் சேர்ந்து ஆற்றுல போய் கடலில் போய் கலக்குதோ அதே மாதிரி நம்ம எல்லாரும் எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் ஒற்றுமை கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட பயணம். ஸோ ஆற்றுல பார்த்திங்கனாக்க தண்ணி கம்மியாக இருக்கும், அதில் வந்து நம்ம படகு வச்சு தான் நம்ம வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போவோம். ஆனால் அந்த ஓடம் இருக்குல்லையே, ஆறு இருக்குல்லையே, அதை தான் ஓடம் அப்படின்னு சொல்லுவோம். அது போ அடுத்த பிசாட்டுக்கு வேகமாக போய்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஸோ அதை தான் ஓட பயணம் அப்படின்னு சொல்லுவோம். ஔவை வாக்கு. ஸோ ஔவை சொன்ன மொழியாம் அக்தே எனக்கு வழியாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன பாட்டு, வெரி குட்பா. ஸோ எல்லோரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என்னெழுத்து இகழே ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியே ஔவையம் பேசேல் அக்தே நடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அழகு தமிழ் ஆரிய சோறு இளைய தம்பி ஈரத்தரை உணவு தட்டு ஊருணி நீர் எருமை தயிர் ஏணி ஏற்றம் ஐயப்பன் சுவாமி ஒற்றுமை கடல் ஓட பயணம் ஔவை வாக்கு கருணை கிழங்கு. ஸோ ஔவை சொல்கிற ஆத்திச்சுடியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கடைபிடிச்சு வந்துட்டோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம வந்து டிசிப்ளினோடையும் இருப்போம், நம்ம லைஃபு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை தான் ஔவை வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கப்பா ஒரு ஸ்மால் ஸ்டோரி. என்ன அப்படின்னா ஐயப்பன் சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஐயப்பன் சுவாமி பார்த்தீங்கன்னா கேரளா அப்படின்ற ஸ்டேட்டில், நம்ம கேரளா யார் அப்படின்னாக்க நம்ம ஷைனி மிஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஊர் தான் வந்து கேரளா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேரளா அங்கே வந்து பந்தல மகாராஜா அப்படின்ற ஒரு கிங்கு வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து குழந்தைங்களே கிடையாதான். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவருக்கு குழந்தை இல்லை. அவங்க மனைவியும் இவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி காடுக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு எப்படியாவது ஒரு குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த கேரளாவில் மகிஷி அப்படிங்கிற ஒரு அரக்கி கொடியவங்க, ஸோ எல்லாத்தையும் கெடுதல் செய்யக்கூடியவங்க தான் அந்த அரக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்க வந்து எல்லாரையும் வந்து துன்புறுத்திட்டுருக்காங்க, கஷ்டப்படுத்திட்டுருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள்லாம் வந்து காடுக்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க, ஸோ இப்போ அந்த அரக்கிக்கிட்டே இருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி. கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா சிவா காடும் விஷ்ணு காடும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்க. மிஸ் எப்படி மிஸ், மம்மி டாடி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தான் வந்து நம்ம இருப்போம், நம்ம வந்து பானாகும். ஸோ அதே மாதிரி சிவா காடும் விஷ்ணு காடும் வந்து, விஷ்ணு வந்து மோகினியாக மாறி விஷ்ணு காடுக்கும் சிவா காடுக்கும் பானானவங்க தான் இந்த ஐயப்பன் சுவாமி.
ஸோ அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ரீக்கு அடியில் வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிட்டாங்க. இவங்க அந்த கேரளாவில் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பந்தல மகாராஜா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காட்டில் ஃபாரஸ்ட்டில் ஒரு நாள் வந்து வீரர்களோடு அப்படியே அந்த சைடு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுக்காக வர்றாரு. அப்போ ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது, யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு குழந்தை அங்கே இருக்குது. ஸோ அந்த குழந்தைய சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, யாருமே வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போகல. ஸோ அப்போ வந்து இந்த கிங் என்ன சொல்கிற, காடுக்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, எனக்கு வந்து இந்த குழந்தைய நீங்கள் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு அவரோட பேலஸுக்கு போயிட்டார். அங்கே போனால் ஸோ அந்த கிங்கோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸோ காடு நமக்கே கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு நினச்சா அந்த குழந்தைய வந்து அழகாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் இந்த கிங்குக்கும் அந்த குயின் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் ஒரு குழந்த பிறக்குது. ஸோ அந்த குழந்தையையும் பார்த்தா இந்த பையன் வந்த நேரம்தான், இந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த பையன் வந்து காடால் கொடுத்தது, அதனால் இந்த பையனுக்கு நம்ம சரவணன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. சரவணன் சொல்லி வச்சதுக்கப்புறம் இந்த பையன் வந்ததுனால தான் நமக்கு வந்து இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு, ஸோ அதனால் நம்ம காடுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட லைஃப்பு பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ சொந்தக்காரவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் ஏதாவது மம்மி டாடிகிட்ட சொல்லி சண்டையை மூட்டி விடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த குயின்னுக்கிட்ட அந்த அரசிக்கிட்ட அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த பையனை நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக வளர்க்குறீங்க, ஆனால் இந்த பையன் வந்து நாளைக்கு இவன் தான் சொந்த பிள்ளை மாதிரி வந்து நிற்க போகிறான், இது யாருக்கோ பிறந்த குழந்தை யாருன்னே தெரியல, அவனை போய் நீங்கள் கிங் ஆக்கலான்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸோ அந்த கிங் அந்த குயின் என்ன பண்ணிட்டாங்க, சேச்சோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி எப்படியாவது வந்து இந்த சரவணன் ஐயப்பனை வந்து வீட்டை விட்டு விரட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கேருந்த வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, ஆனாலும் இவங்களுக்கு வந்து பெயின் சரியாக போகலை அப்படின்ற மாதிரி இவங்க ஆக்ட் பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க. உடனே வந்து எனக்கு வந்து புளிப்பால் குடித்தாதான், புளி அப்படின்னா டைகரோட மில்கை குடித்தாதான் எனக்கு ஸ்டொமக் பெயின் போகும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்ட்டு இந்த ஐயப்பன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நேராக வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகிறார், எப்படியாவது இந்த டைகரோட மில்கை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம மம்மிக்கு கொடுத்தோம்னா அந்த ஸ்டொமக் பெயின் சரியாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே வந்து காடு வந்து அந்த டைகரோட வேஷத்தில் காடு இருக்கார், காடு போய் அந்த புளியை வந்து அப்படியே மடக்கி அந்த புளியில் இருக்கக்கூடிய மில்கை வந்து எடுத்துக்கிட்டு வர்றாரு. அந்த புளி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டே ஐயப்பன் வர்றாரு. அந்ததை பார்த்தோன்னே அந்த மதர் வந்து அழுகுறாங்க, கதறாங்க, ஐயோ எனக்கு பயமாக இருக்கும் போது இந்த புளியெல்லாம் போக சொல்லு, இந்த டைகர்லாம் போக சொல்லு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. உடனே அதுக்கப்புறம் அந்த ஐயப்பன் வந்து சிரிக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், இந்த பாலை கொடுக்குறாரு, ஐயோ எப்படி இவன் வந்து செத்துருவான், இந்த புளி எப்படியாவது கொன்னுரும் அப்படின்னு நினச்சோம், ஆனாலும் வந்து இந்த டைகர்ட்டில் ஏறி இந்த பால் கொண்டுட்டு வரான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பால் எடுக்க போனார் இல்லையா, ஸோ அப்போ வந்து இந்த மகிஷி அப்படிங்கிற அரக்கி வந்து அங்கே நின்றுட்டுருக்கா, எப்படியாவது இந்த பையனை நம்ம சாப்பிட்றணும், இந்த பையனை நம்ம கில் பண்ணிடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டோடு நின்றுட்டுருக்கா. அப்போ வந்து இந்த புளியோட பால் எடுக்கணுங்கிறதுக்காக ஐயப்பன் அந்த மகிஷிங்கிற அரக்கியை கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாலை கொண்டுட்டு வர்றாரு. ஸோ இந்த பாலை கொண்டுட்டு வர்றப்ப எல்லா காடும் வந்து அவருக்கு பிளஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த அரக்கியை கொல்றதுக்காக தான் நான் வந்து அவதரித்து வந்தேன், ஸோ நான் வந்து இப்போ என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு, இன்னுமே நான் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து காடை ப்ரேயர் பண்ணுறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் அந்த மலை மேலே உச்சியில் போய் அங்கே உட்காந்துட்டாராம். ஸோ அதை தான் நம்ம ஐயப்பன் சாமிக்கு போகிறப்ப படி ஏறி போகணும், மலை மேலே ஏறி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ கூட அந்த பாட்டு கூட பாடுவாங்க இல்லையா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடிட்டு போவாங்க இல்லையாப்பா. ஸோ அதை கல் முள் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் ஐயப்பன் காடை வந்து பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, சரிப்பா, இப்படி தான் வந்து ஐயப்பன் சாமி வந்து நம்ம பூமியில் வந்து அவதரிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பார்ட்டு மிஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொல்லுவாங்க, சங்கு ஊது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நீ வந்து சங்கு ஊதுலேருந்து எது வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா யானை கூட்டம் வரைக்கும் சொல்லணும்.
ஓகேவா? சரி, சங்கு ஊது சரித்திரம் படி கடல் காற்று கஞ்சி குடி. நெக்ஸ்ட்டு கிண்ணப்பால் தலைமை பதவி நல்ல ஊர் பறவை பாட்டு மயில் ஆட்டம் யானை கூட்டம். சரி, இது வரைக்கும் நீங்கள் சொல்லணும். செகண்ட் பார்ட்டு, ஃபஸ்ட்டு பார்ட்டு என்ன அப்படின்னா, அழகு தமிழ் ஆரிய சோறு இளைய தம்பி ஈரத்தரை உணவு தட்டு ஊருணி நீர் எருமை தயிர் ஏணி ஏற்றம் ஐயப்பன் சாமி ஒற்றுமை கடல் ஓட பயணம் ஔவை வாக்கு கருணை கிழங்கு. நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, நம்ம சங்கு ஊது. மிஸ் சொல்லுவாங்க, சங்கு ஊதுலேருந்து சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் நீ என்ன சொல்லணும், சங்கு ஊது சரித்திரம் படி கடல் காற்று கஞ்சி குடி கிண்ணப்பால் தலைமை பதவி நல்ல ஊர் பறவை பாட்டு மயில் ஆட்டம் யானை கூட்டம். இது வரைக்கும் நீ சொல்லணும். சங்கு ஊது அப்படின்னா ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா சங்கு ஊதி தான் வந்து நம்ம டைமை சொல்லுவாங்களாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பெல்லு வந்து அடிப்பாங்க இல்லையா, நம்ம கிளாக்கு ஹவுஸில் இருக்கும். கரெக்டாக பார்த்திங்கன்னா 8:00 ஆகிடுச்சுன்னா அங்கே ஒரு அலாரம் அடிக்கும். ஸோ அலாரம் அடிச்சுட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கவுண்டிங் வந்து கொடுக்கும், 8 கவுண்டிங் கொடுக்கும். ஸோ அதை அலாரம் இருக்குது. ஸோ இந்த கிளாக்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டெம்பிள்லலாம் பார்த்திங்கன்னா மணி வச்சுருப்பாங்க, பெல்லு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சங்கு வச்சுருப்பாங்க, சங்கு ஊதி இப்பொழுது நேரம் 9 மணி இப்பொழுது நேரம் 8 மணி அப்படின்னு சொல்லி அவங்க கோயிலில் வந்து சொல்லுவாங்களாம். ஸோ அங்கே தான் மணி பார்க்குறதுக்காக இந்த சங்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து சங்கு வந்து தேவர்கள் வந்து நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம டெட்டானவங்கள்லாம் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து இந்த சங்கு ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்துல பெரும்பாலும் வந்து சங்கு ஊத மாட்டேங்கிறாங்க, இறந்து போன இடங்களில் தான் சங்கு ஊதுறாங்க. நெக்ஸ்ட்டு சரித்திரம் படி. நமக்கு நிறைய மிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரியுமே உங்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களாக தான் இருக்கும். ஸோ அந்த கருத்துக்களுக்கு ஏற்ற யாராவது ஒரு தலைவரோ இல்லை யாராவது ஒரு மெம்பரோ எடுத்து, ஸோ இவங்க வந்து எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அங்கிள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து வந்து வளர்ந்து வந்து தான் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட பிரசிடெண்ட்டாகவே மாறினார். ஸோ அப்போ அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனோட லைஃப் ஸ்டோரியெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஸோ நம்மளும் அதே மாதிரி இருக்கணும், ஸோ நம்மளும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளேயே வரும். ஸோ அதை தான் சரித்திரம் படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கடல் காற்று. ஸோ அந்த பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்லலாம் கடலோரத்தில் போய் நின்னோம் அப்படின்னா அதோட ஏர் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ப்ளசண்ட் அப்படின்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படியே ரொம்ப இதமாக இருக்கும். ஸோ அந்த காற்று வாங்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னாக்கா அந்த காற்றை தான் கடல் காற்று அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சம்மர் சீசன்லேயே வெளியில் போனாவே ரொம்ப செட்டிங்காக இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஃபேனை போடுவோம், ஃபேனை போட்டு அப்பா இப்போ தாண்டா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அப்படியே ரசிச்சுட்டு உட்காடுறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி காற்று தான் அந்த ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா கடல் ஓரத்தில் நம்ம அந்த பீச்சில் நடந்து போயிட்டுருக்கப்ப அந்த காற்று கிடைக்கும். அதை தான் நம்ம கடல் காற்று அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கஞ்சி குடி. ஸோ இப்போலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மம்மிட்டே சொல்லி கேவுரு கஞ்சி கம்மங்கூழ் இதெல்லாம் வந்து நீங்கள் குடிங்க. அப்போ தான் பாடிக்கு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும், நம்மளோட பாடி ஹீட்டை வந்து குறைக்கும், எந்த டிசீஸும் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிண்ணப்பால். ஸோ கிண்ணத்தில் வச்சு குக்கு இருக்கக்கூடிய பாலை தான் நம்ம கிண்ணப்பால் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தலைமை பதவி நல்ல ஊர் பறவை பாட்டு மயில் ஆட்டம் யானை கூட்டம். ஸோ தலைமை பதவி அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம கிளாஸில் என்ன பண்ணுவீங்க, மிஸ் சொல்லிட்டு போவாங்க நான் வெளியில் போகிறேன்ப்பா,
ஸோ போகிறப்ப நீங்கள் வந்து கிளாஸை கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தரை வந்து முன்னாடி நிற்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது உனக்கு லீடர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ லீடர்னால மிஸ் வர வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக யாரும் யாருக்கூடையும் பேசாமல் அழகாக அவங்கவுங்க ஒர்க்கை பார்ப்பீங்க. ஸோ அதுதான் தலைமை பதவி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் நல்ல ஊர், நம்ம ஊர் ட்ரிச்சி தான். இந்த ட்ரிச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதோட நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து எல்லாத்துலேயுமே சூப்பர் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஏன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் டெம்பிள் இருக்குது, சமயபுரம் டெம்பிள் இருக்குது, முக்கம்பூர் இருக்குது, நம்ம டூரிஸ்ட் பிளேஸுக்கு கல்லணை இருக்குது. ஸோ நிறைய பார்க்கக்கூடிய மலைக்கோட்டை இருக்குது. ஸோ நம்ம நிறைய பார்க்கலாம், நிறைய பிளேஸஸும் இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஊர், நல்ல ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பறவை பாட்டு. ஸோ பறவையோட பாட்டு, பறவை வந்து பாட்டு பாடுமா, பேர்ட்ஸ் வந்து பாட்டு பாடுமா மிஸ் அப்படின்னா, பறவை பாட்டு பாடாதுப்பா. ஸோ அதோட சவுண்டை தான் வந்து நம்ம பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். குயில் கூவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குயில் பார்க்குறப்பே வந்து அக்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். அதை தான் வந்து குயில் பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை தான் பறவை பாட்டு. அடுத்து மயில் ஆட்டம். மயில் வந்து கருமேகத்தை கண்ட உடனே, ரெயின் வரப்போகிற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மயில் என்ன பண்ணு, தன்னோட தோகையை விரித்து டான்ஸ் ஆடும். ஸோ அதை தான் மயில் ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஆண் மயில் மட்டும்தான் டான்ஸ் ஆடும், பெண் மயில் ஆடாது. ஏன் மிஸ் பெண் மயில் ஆடாது அப்படின்னா, பெண் மயிலுக்கு தோகை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் அதை தோகை விரித்து ஆட முடியாது. ஆண் மயிலுக்கு தோகை பெருசாக இருக்கும், அதனால் அது தோகையை விரித்து ஆடும். மயில் வந்து நம்மளுடைய தேசிய பறவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு யானை கூட்டம். யானை வந்து எப்பயுமே வந்து கூட்டமாக தான் போகும் ஃபாரஸ்ட்டில். அதுவும் வந்து கூட்டமாக போகிறப்ப கூட நம்ம வந்து யானையை பார்த்துட்டு ஓரமாக ஒதுங்கி போயிடலாம், யானை வந்து நம்மளை ஒன்றும் செய்யாதான். ஆனால் தனியாக வருது பார்த்திங்களா, அப்போ தான் யானை வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வருமா. ஸோ ஃபாரஸ்ட்டில் நம்ம தனியாக மாட்டிக்கிட்டோம் யானைக்கிட்டேன்னா கூட்டமாக இருக்கிறப்ப ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஆனால் தனியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து பயந்து ஆகணும். ஏன்னா நம்மளை அது வந்து தாக்குற, நம்ம போய் அதை எதையாவது செஞ்சுருவோம் அப்படின்னு பயந்து அது நம்மளை வந்து அட்டாக் பண்ணும். யானை கூட்டம். பசங்கு ஊது சரித்திரம் படி கடல் காற்று கஞ்சி குடி கிண்ணப்பால் தலைமை பதவி நல்ல ஊர் பறவை பாட்டு மயில் ஆட்டம் யானை கூட்டம். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட். மிஸ் வந்து சங்கு ஊது அப்படின்னு சொன்ன உடனே அதுலேருந்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நீ அதுலேருந்து யானை கூட்டம் வரைக்கும் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பகல் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரியே இருக்கும்ப்பா. ஆனால் நம்ம தூங்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அச்சோ அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைப்போம். அப்படி நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ நேரம் தூங்குவோம் அப்படின்னா ஒரு 10 hours இல்லை ஒரு 12 hours கூட நம்ம தூங்குவோம், ஒரு 12 மணி நேரம் கூட தூங்குவோம். ஆனால் மற்ற ஒவ்வொரு விலங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஆனால் 3 வருஷம் கூட தூங்கிக்கிட்டே எந்த ஒர்க்கும் பார்க்காம தூங்கிக்கிட்டே இருக்க யாரால் முடியும் அப்படின்னா நத்தையால், ஸ்னைல்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நத்தையால் 3 வருஷம் கூட தூங்கிக்கிட்டே இருக்க முடியுமா, தொடர்ந்து கண்டினியூவாக. நம்ம என்ன பண்ணுவோம், பகலில் ஒரு காலையில் ஒரு 8 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டோம், 6 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டோன்னா அப்புறம் வேணால் ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சு ஈட் பண்ணதுக்கப்புறம் மம்மி என்ன சொல்லுவாங்க, வெயிலில் சுற்றாத கொஞ்சம் நேரம் தூங்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குட்டி தூக்கம் போடுவோம், ஆனால் அப்புறம் எழுந்திரிச்சிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒர்க்கை செய்வோம். இந்த ஸ்னைல் மட்டும் கண்டினியூவாக கூட 3 years வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருப்போம்மா. ஆனால் நம்மளாம் ஒரு 1 day ஃபுல்லாக கண்டினியூவாக நீ கண்ணை மூடி படுத்திருந்த தூங்கிட்ட அப்படின்னா நம்ம டெட் ஆகிட்டோம்னு நினச்சி நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, மாலையை தூக்கி போட்டு நம்மளை அடக்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆனால் இந்த ஸ்னைல் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 years வரைக்கும் கண்டினியூவாக தூங்குமாம்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா. ஸோ இந்த ஜீப்ராவோட உடம்புல பார்த்தீங்கன்னா ஸோ ஒயிட் கலரும் பிளாக் கலரும் அப்படி லைன் லைனாக கோடு போட்டுட்ருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், அதோட பாடி ஒயிட்டும் பிளாக்கும் மிங்கிள் ஆகி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது கிடையாது. ஏன் அப்படின்னா ஜீப்ராவோட ஸ்கின்னு உடம்பு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும், ஆனால் அதோட ஹேர் தான் ஒயிட்டும் பிளாக்கும் மிங்கிள் ஆகி இருக்குமா. ஸோ உடம்பு ஸ்கின்னு எப்பயுமே அதுக்கு பிளாக் கலரில் தான் இருக்கும்.
சாணம் அதோட ஹேர் முடி இருக்கு இல்லையா, அந்த முடி தான் ஒயிட் அண்ட் பிளாக்காக மிங்கிளாய் மிங்கிளாயி இருக்குதான். ஸோ அதனால தான் நம்மளோட ஜீப்ராவை பார்க்குறப்போ ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து லைன் தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, நம்ம இங்கே ரோட்டில் இருந்தால் ஒரு ரோடை நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராசிங் கோடு போட்டிருப்பாங்க, ஒயிட்டு பிளாக்கு அப்படின்னு லைன் சென்டரில் போட்டிருப்பாங்க, அதுதான் ஜீப்ரா கிராசிங். அந்த இடத்துல மட்டும் நம்ம ரோடை கிராஸ் பண்ணி போகலாம், ஏன்னா ஹைவேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்துட்டும் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளால் கிராஸ் பண்ண முடியாதுப்பா. ஸோ அப்போ சிக்னல் போடுவாங்க, அப்போ அந்த சிக்னலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கோடு போட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வாக் பண்ணி அந்த சைடு போகிறதுக்காக அந்த ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா, சரி நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட் என்னென்னா வரகு பயிர், வரகு பயிர். ஸோ இந்த வரகு, கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஓல்டன் டேஸில் இருக்கிறவங்கலாம் இந்த வரகு, திணை, கம்பு, சோளம், கேழ்வரகு இந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிட்டாங்க. அதனால தான் அவங்க 100 இயர்ஸுக்கு மேலே கூட லீவ் பண்ணாங்க. அதுவும் வந்து அவங்களோட பாடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு, எந்த டிசீஸும் அட்டாக் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பாய்சன் தான் நம்ம சாப்பிட்றோம். என்ன மிஸ் ஃபுட்டு தானே சாப்பிட்றோம், அதில் என்ன பாய்சன்? ஆமாப்பா, ஃபுட்டு வந்து க்ரோ ஆகி வர்றதுக்காக நிறைய வந்து கெமிக்கல் வந்து உரங்கள் மெனியூர் கெமிக்கல் மெனியூர் தான் போடுறோம். ஸோ அப்போ அதெல்லாமே ஃபுட்டு தான் அப்சர்வ் பண்ணுது, அதை சாப்பிட்ற நமக்கு பாய்சனாக தான் நம்ம ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். நான் அதனால தான் நமக்கு அடிக்கடி டிசீஸ் வருது. ஸோ நமக்கு ஃபுட் பாய்சன்லாம் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு பலகை எழுத்து. பலகை எழுத்துனா நம்ம போர்டில் பிளாக் போர்டில் எழுதுறது போர்டு பிளாக் போர்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அங்கங்கே பார்த்தீங்கன்னா கட் அவுட்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் டைமில் நிறைய நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க, அங்கங்கே பெரிய கட் அவுட் வச்சுருப்பாங்க, எனக்கு இந்த சின்னத்தில் ஓட்டு போடுங்க, அந்த சின்னத்தில் ஓட்டு போடுங்க, அதையும் வந்து நம்ம வந்து பலகை எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வாழைப்பழம். ஸோ வாழைப்பழத்தில் நிறைய வந்து விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் பி, ஏ, சி, பிசி, பிஇசட், B2. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குப்பா. ஸோ அதுலேயும் வந்து பொட்டாசியம் வந்து ரொம்ப இருக்குது, அதனால் நம்ம வந்து பொட்டாசியம் நமக்கு கண்டிப்பாக உடம்புக்கு தேவை. அந்த பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த பொட்டாசியம் சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப டயர்டாயிருவோம். ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம ஒரு பனானா எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து திரும்ப வந்து அகெயின் வந்து நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவாக மாறிடும். நம்மளோட நரம்பு, நம்ம நர்வ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நரம்புலாம் இருக்கு இல்லையாப்பா, ஸோ அதெல்லாம் வந்து சீராக வச்சுக்கும். அப்படியே வேகமாகவும் இருக்கக்கூடாது, சீராக ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக நமக்கு இருக்கக்கூடிய வச்சுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த வாழைப்பழம். வாழைப்பழத்தில் தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டொமக் வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ எந்த ஒரு டிசீஸும் வராமல் இருக்கும், மோஷன் வந்து ஃப்ரீயாக போவோம். அதுக்காக தான் வந்து வாழைப்பழத்தில் தேன் கலந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மத்தளை ஓசை. ஸோ நம்ம வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறப்ப அங்கெல்லாம் என்னவாகும், ஸோ மத்தளை ஓசை ஓசை கொடுப்பாங்க. ஸோ அது மத்தளம்லாம் மத்தளம் அப்படின்னா மேளம் கொட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ ரெண்டு கையிலையும் அவங்க வந்து தபேலா மாதிரி மோளம் கொட்டுறாங்க, ஸோ கல்யாணம் நடக்குது போல இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையாப்பா. ஸோ அதுதான் மத்தளை ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் மத்தளம். அடுத்தது பன்னீர் வாசனை. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸில் நின்றுக்கிட்டு ஒரு பைப் மாதிரி அந்த ஒரு ஜாடி மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் உங்கள் தலையில் வந்து தண்ணி தெளிச்சு விடுவாங்க. ஸோ அது அந்த தண்ணியை தொட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தனாக்க ஒரு நல்ல குட் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதை தான் பன்னீர் அப்படின்னு சொல்லுவோம், பன்னீர் வாசனை. நெக்ஸ்ட்டு மூங்கில் முரம். ஸோ நம்ம வந்து கல் மண் இதெல்லாம் வந்து ரைஸு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சாரிப்பா பயிர் உளுந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது டஸ்ட் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதை புடைக்கிறதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது தான் முரம். ஸோ அது வந்து மூங்கிலில் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை தான் மூங்கில் முரம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அகன்ற தெரு. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை தான் அகன்ற தெரு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து ட்ரிச்சிக்கு போனோம் அப்படின்னா அந்த மலைக்கோட்டை வாசல்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கனால தான்
அந்த ஸ்ட்ரீட் ஓரத்துலலாம் நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. மிஸ் உங்களை மாதிரிலாம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் இன்னும் பெருசாக இருந்துச்சுப்பா. இப்படி அப்படியே சுருக்கி சுருக்கி கொண்டு வந்து கடை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஷாப்லாம் அப்படியே சுருக்கி சுருக்கி வந்து அந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப கம்மியாக சின்னதாக ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, அகன்ற தெரு, வீதி முனை. நெக்ஸ்ட்டு, நான்கு பக்கம், எட்டு திசை, கொட்டு முரசு. நான்கு பக்கம் அப்படின்னா நம்ம திசைகள் படிச்சிருக்கோம். திசைகளில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிழக்கு அப்படிங்கிறது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, அதை சூரியன் மறையும் திசை மேற்கு. அடுத்தது சூரியன், நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்திய மேப் காமிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இடது கை பக்கம் வடக்கு, நமது வலது கை பக்கம் தெற்கு. எப்படி மிஸ் நம்ம மேற்கு வந்து திரும்பி நின்னாலும் அப்படி பார்க்கலாமானா, எப்பயுமே திசைகள் பார்க்குறப்ப எப்போ சூரியன் உதிச்சு மேலே உதிக்குதோ அந்த திசையை தான் நம்ம வந்து கிழக்குன்னு சொல்லுவோம். அதை பார்த்து தான் நம்ம நிற்கணும். அப்போ நிற்கிறப்ப நம்மளோட ரெண்டு ஹேண்டே நீட்டிட்டோம் அப்படின்னாக்கா அதோட நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வடக்கு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து தெற்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை தான் நம்ம வந்து எட்டு திசையாகவும் மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கிழக்கையும் வடக்கையும் சேர்த்தா வடகிழக்கு அப்படின்னு ஒரு திசையும், வடக்கையும் மேற்கையும் சேர்த்தா வடமேற்கு அப்படிங்கிற ஒரு திசையும், மேற்கும் தெற்கும் சேர்ந்தா தென்மேற்கு அப்படிங்கிற ஒரு திசையும், தெற்கும் கிழக்கும் சேர்ந்தால் தென்கிழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எப்போ மிஸ் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணதே இல்லையே, எப்படி நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு நியூஸ் சொல்கிறப்பயே சொல்லுவாங்க, வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது, தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது, தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பித்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ரெய்னி சீசனு, காற்று வர்ற சீசனு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க. இதை பார்த்து தான் வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதை பார்த்து தான் வந்து சொல்லுவாங்க எட்டு திசை. ஸோ நான்கு பக்கம், எட்டு திசை, கொட்டு முரசு. ஸோ வந்து இப்போ ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெய்னி சீசன் வந்துட்டுருக்கப்பெல்லாம் ஆற்றுல நிறைய தண்ணி திறந்து விட்டுருவாங்க, ஃப்ளட்டு வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து தண்டோரா கொட்டுவாங்க. ஸோ அப்போ அந்த வந்து ஒரு சின்ன மேலே மாதிரி வச்சுட்டு ஒருத்தர் சொல்லுவார், கரையோர பகுதியில் உள்ள மக்கள்லாம் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு செல்லவும், இது வந்து கலெக்டரோட அறிவிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து முரசு, இது வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா முரசு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த பெருசாக இருக்கும், அது மேலே ஏறி நின்று தான் அடிப்பாங்கப்பா. ஸோ அந்த முரசு அடிக்கிறதுக்கே ஒரு பெரிய கட்டை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா முரசு அவ்வளோ பெருசு இருக்கும், அதுக்கு அதில் அந்த முரசு அடிக்கணும் அப்படின்னா அந்த கட்டை மேலே ஏறி நின்று அதுக்கப்புறம் தான் முரசு அடிப்பாங்க. ஸோ முரசு அடித்தா தான், எதுக்கு முரசு அடிக்கிறாங்கன்னா, மன்னர்கள் வந்து கிங்கெல்லாம் வந்து போர் செய்கிறதுக்கு, வார் நடக்கிறதுக்காக போவாங்க, இல்லை வார் முடிச்சுட்டு வின் பண்ணி வந்தாங்க அப்படின்னா அந்த ஊர் மக்களுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முரசு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்டு வந்து த்ரீ பார்ட்ஸில் சொல்லியிருக்கோம். வரகு பயிர்லேருந்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா மிஸ்ஸு, வரகு பயிர், பழகை எழுத்து, வாழைப்பழம், மத்தள ஓசை, பன்னீர் வாசனை, மூங்கில் முரம், அகன்ற தெரு, வீதி முனை, நான்கு பக்கம், எட்டு திசை, கொட்டு முரசு. ஸோ இதுதான் நமக்கு இருமொழி தொடர்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் உங்களுக்கு ஓரல், அதனால் ரொம்ப ஈஸி தான், சொன்னால் மட்டும் போதும். ஸோ அழகு தமிழ், ஆரிய சோறு, இளைய தம்பி, ஈரத்தரை, உணவு தட்டு, ஊருணி நீர், எருமை தயிர், ஏனியேற்றம், ஐயப்பன் சாமி, ஒற்றுமை கடல், ஓட பயணம், ஔவை வாக்கு, கருணை கிழங்கு. ஸோ செகண்ட் பாட்டு, சங்கு ஊது, சரித்திரம்படி, கடல் காற்று, கஞ்சி குடி, கிண்ணப்பால், தலைமை பதவி, நல்ல ஊர், பறவை பாட்டு, மயில் ஆட்டம், யானை கூட்டம். ஸோ தேர்டு பார்ட், வரகு பயிர், பழகை எழுத்து, வாழைப்பழம், மத்தள ஓசை,
பன்னீர் வாசனை மூங்கில் முரம் அகன்ற தெரு வீதி முனை நான்கு பக்கம் எட்டு திசை கொட்டு முரசு. அது மட்டும்தான்ப்பா நமக்கு இருமொழி தொடர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ ஓரல் தான் உங்களுக்கு பார்த்துருக்கோம். சீக்கிரம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிருங்க. எக்ஸாம் கன்ஃபார்மாக உண்டு. ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.